வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. புதுவையில் சீட்டு மோசடி செய்துவிட்டு பல கோடி ரூபாய் ரொக்கத்துடன் கும்பல் தலைவன் தலைமறைவாகிவிட்டதாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை பாயுமா? புதுவையில் நடந்தது என்ன? புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான சஞ்சீவ் குமார், அவரது சகோதரர் பிரகாஷ். இவர் அதே பகுதியில் நியூவெல் மார்க்கெட்டிங் கம்பெனி என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்த நிறுவனத்தில் 10 மேற்பட்டவர்கள் பணியாற்றியுள்ளனர். இந்த நிறுவனத்தின் மூலமாக அருகில் இருந்த ஊர் மக்களிடம் ஒரு விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அந்த விளம்பரங்களில் சலவை பொருட்கள் விற்பனை செய்வது, குறைந்த விலையில் வீட்டு உபயோகப் பொருட்களை பெறுவது, குலுக்கல் சீட்டு முறையில் பம்பர் பரிசு, தங்கப் பரிசு, கட்டும் பணத்திற்கு இரட்டிப்பு பணம் என விதவிதமாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் பங்கேற்க மாத மாதம் தவணை முறையில் பணம் வசூலித்தும் உள்ளனர் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் இவற்றின் உச்சமாக டிவி சேனல் தொடங்கப் போவதாகவும் பணவேட்டையை தொடங்கியுள்ளனர். இதனை நம்பி 500 மேற்பட்டோர் பல்வேறு திட்டங்களின் கீழ் சேர்ந்து மாதந்தோறும் பணம் செலுத்தியுள்ளனர். வாடிக்கையாளர்களிடம் இருந்து 8 ரூபாய் வரை பணத்தை பெற்ற கும்பல் திடீரென நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளது. இது குறித்து பணம் கட்டியவர்கள் சஞ்சீவ் குமாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது மார்ச் மாதம் பணத்தை திரும்ப தருவதாக தெரிவித்துள்ளார். இதனை தொடர்ந்து தற்போது வரை அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிகின்றது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் 50 மேற்பட்டோர் முத்தியால்பேட்டையில் உள்ள சஞ்சீவ் குமாரின் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆச்சாரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாரு. 100,000 போட்டாக்கா மாசம் 10,000 தர, இன்ட்டு 20 தரன்னாரு. 1 கொடுத்தாரு. மறுமாசமே ஆடிட்டிங் ப்ராப்ளம் வருது, அதனால எங்களால் அவ்வளோலாம் கொடுக்க முடியல. 2% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறோம் மாதம், 20 20வது மாசம் 100,000 2,00,000 நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம். அப்போ சொன்னேன், மேடம் நாங்கள் வந்து மெர்க்குரி சேனல், லைஃப் ஸ்டைல் சேனல், எங்களோட சொந்த சேனல், சுக பேங்கர்ஸ் பாண்டிச்சேரியில் இருக்க முதல் ஆரம்பித்த முதல் பேங்கர்ஸ் எங்களது தான். இன்ன வரைக்கும் பெஸ்ட்டாக ரன் பண்ணிட்டு நீங்கள் யார் வேணாலும் விசாரிச்சிங்க. அது இல்லாமல் அதிதி அபிராமி ரெசிடென்சி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு பெரிய வீடு, நாங்கள் வந்து பூர்வீகமே பாண்டிச்சேரி. அதனால் நீங்கள் பணத்தை பற்றிலாம் பயப்பட வேணாம். நாங்கள் கோல்டு பிஸ்னஸ், வைரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி இது ரியல் எஸ்டேட்டு நம்பிக்கை, அதாவது அவருடைய முழு நம்பிக்கை எங்களுக்கு செலுத்தினார். நாங்கள் கூட பிறந்த சகோதரர் மாதிரி வீட்டுக்கே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் பேசி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாற்றி அதை என்ன பண்ணார், எங்களை நம்ப வச்சுட்டாரு. நம்ப வச்சு அப்படி அது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரையும் அதே மாதிரி தான் மீட் பண்ணார். மீட் பண்ணி அந்த 100,000 ஆச்சாரியா ஸ்கீம்ன்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சார். மாசம் சீட்டில் வந்து 3,000 5,000 சீட்டு இப்படி போட்டிருக்கிறேன். 2,500 சீட்டு போட்டிருக்கேன். பிறகு எங்கள் சாருடைய ரிட்டையர்மெண்ட் காசு எடுத்து 100,000 அந்த ஆச்சாரியாவில் போட்டிருக்கிறோம். 3,00,000 அதில் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப சர்ச்சையா ஸ்கீம் கொண்டு வரக்குள்ள அதில் என் பொண்ணும் கொடுத்தாங்க. கொஞ்சம் நான் ஜுவல்ஸும் கொஞ்சம் வச்சேன்னு வச்சுங்களேன், அதில் 5,00,000 அதில் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கொஞ்சம் காசு வந்தது, அதையும் தூக்கி அதில் தான் தூக்கி போட்டோம். ஏன்னா இந்த எம்டிஸ் கா ஸ்கீம் உங்களுக்கு நாங்கள் இதை டபுளாக கொடுப்போம், நீங்கள் உங்களுக்கு இதாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் சரி எங்கள் ஊரில் வீடு கட்டணுங்கிறதுக்காக வேண்டி அது டபுளாக வந்து 600,000 வச்சுட்டு என்ன பண்ண முடியும், சரி டபுளாக வந்ததுனாக்கா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குமே, ஒர்த்தாக இருக்குமே எங்கிறதுக்காக வேண்டி நான் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறேன்னாரு. ஆனால் அது போட்டதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டும் எதுவும் ஒன்றும் கொடுக்கல, நிறுத்திட்டார். பணமும் எங்களுக்கு வந்து வந்த பாடம் இல்லை. இது இதாக மொத்தத்துக்கு எங்களுக்கு 40,00,000 கிட்ட அதில் இருக்கு என்னுடைய அமௌண்ட்டு மட்டும். தகவல் அறிந்து வந்த முத்தியால்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மோசடி கும்பல் சிக்குமா?